கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதியளித்தார். கோடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். கோடநாடு பங்களாவில் காவலாளி கொல்லப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறிய போது ஆட்சியில் இருந்தவர்கள் காவலாளியின் இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை எனவும் காவல்துறை உயரதிகாரிகள் அங்கு சென்று பார்க்கவில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தால் 90 நாட்களில் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். முதலமைச்சரை கெஞ்சி கேட்பதாக கூறிய வைத்திலிங்கம் தங்களை வளர்த்து ஆளாக்கிய ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டில் கொலை கொள்ளை நடந்திருப்பதாகவும் சொல்லாததை செய்பவர் முதலமைச்சர் என்றார்கள், ஆனால் சொன்னதை ஏன் அவர் செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் குற்றவாளி எந்த உயரத்தில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். மக்களால் நான் மக்களுக்காக நான் இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முகாம் அலுவலமாக இருந்த கொடநாடு பங்களாவில் 24/4/2017 கொலை கொள்ளை நடைபெறி இருக்கிறது. 24 மணி நேரமும் மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாத அந்த பங்களாவில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பணியாற்றிய ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மிக விரைவில் குற்றவாளி யார் என்பது தெரியவரும் எனவும் உறுதியளித்தார். சிபிசிஐடி வழக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அது விசாரிக்க தொடங்கியிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு பிரிவு மூலம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணையுடைய முன்னேற்றம் குறித்து தற்போதைய இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றியெல்லாம் அந்த அறிக்கையை விரைவிலே நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் யார் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நான் உறுதியோடு. கொடநாடு வழக்கில் தவறு செய்தவர்கள் யார் என்பது மிக விரைவில் வெளிவரும் எனவும் அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்தார்.